அது காலை சுமார் 7 மணி. திருநெல்வேலி அருகே ஆலங்குளத்தில் உள்ள புதுப்பட்டி சாலையில் என்றும் போல அன்றும் வாக்கிங் செல்ல வருகிறார் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆலடி அருணா. அவருடன் அவர் கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியரான பொன்ராஜ் மற்றும் ஆலடி அருணாவின் உதவியாளர் அந்த நடைபயிற்சியில் இணைந்து கொள்கின்றனர். சம்பவம் நடந்தது 7 மணிக்கு. அங்கே வெயிட் பண்ணி நாங்கள் அந்த சம்பவம் இடத்துக்கு 1:30 போயிட்டேன். அங்கே வருவாங்க எங்களுக்காண்டி வெயிட் பண்ணி 7 மணிக்கு உட்காந்தேன். அவங்க 7 மணிக்கு வந்த உடனே புதுப்பட்டி ரோட்டில் 3 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு விவசாயத்தை பற்றி பேசிக்கிட்டு இந்த மாதிரி நெல் பயிர் நட்டுருக்கோம், மழை போதிய மழை இல்லை, என்ன சும்மா எப்படி இந்த பயத்தை காப்பாற்றுவோம் சம்பந்தமாக பேசிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். சிறிது தூரம் நடந்திருப்பார்கள். தொலைவில் சில இளைஞர்கள் 3 இருசக்கர வாகனங்களில் வந்து இறங்குவது தெரிகிறது. 7:30 ஒரு 2-3 வரலாம் போயிருப்போம். பேர் கையில் அப்போ பைக்கில் ரோட்டு வரமா ரோட்டுக்கு மேலே வரமா 2 பைக்கை நிப்பாட்டிக்கிட்டு 3 பேர் பக்கத்தில் நின்னாங்க. அப்போ ஏதோ வழி போக்காங்க, பயணி குடிக்க வந்திருப்பாங்க, ஆனால் யூரியன் பாஸ் பண்ண நிற்பாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அந்த மனசில் நினைச்சிக்கிட்டு அதை பற்றி யாருமே கண்டுகிடல. அந்த இளைஞர்களை கடந்து செல்கிறார்கள் இவர்கள். திடீரென அவர்கள் கத்துவதை கேட்டு திரும்ப அவர்கள் கைகளில் துப்பாக்கி இருப்பதை பார்த்து அதிர்ச்சியாகின்றனர். அப்ப நாங்க 10 அடி அவங்களை தாண்டி போகல, என்னடா பெரிய இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி குரல் கேட்டு என்னடா பக்கத்துல 3 பையங்க தானே இருந்தாங்க, என்னடான்னா மரியாதை குறையா தெரியுது, வித்தியாசமா தெரியுது அப்படின்ட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தேன். அவங்க 2 பேருமே திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்க்கல, அதுல ஒருத்தர் நடுச்சுல நின்றவர் துப்பாக்கி அறிஞ்சிட்டு எங்க பார்த்து குறி பார்த்துக்கிட்டு நின்றார். என்னடா பெரிய இது பண்ணிட்டு இருக்க சுடம் ஏற்பட்டார். உடனே ஆள்தான் எங்க செல்வ ஆள்தான் வந்து அந்த தம்பி எதா இருந்தாலும் பேசிக்கிடுவோன்னு சொல்லி 2 கையை இப்படியே தூக்கிக்கிட்டு அவனை பார்த்து போனார். வேகமா நடக்காரு. நான் கொஞ்சம் போது 10 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும், நான் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் உடம்பு ஸ்டெடியா இருந்தது. டக்குன்னு அவருக்கு முன்னாடி எட்டி பாஞ்சி ஓடி போய் துப்பாக்கியை தட்டுறதுக்காக போனேன். துப்பாக்கியை தட்டையும் போவையும் டக்குன்னு துப்பாக்கிட்டா ஷூட் பண்ணிட்டான். ஷூட் பண்ணனே அது நெஞ்ச பார்த்து குண்டு பாய்ஞ்சிட்டு அப்படிங்கிறதுல நான் டக்குன்னு ரிவர்ஸ் வாங்கினேன். நான் சுடையே பக்கத்துல இருந்து 2 பேரும் இடுப்புல இருந்து டக்கு டக்குன்னு 3 பேரும் பிள்ளைக்கு துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டாங்க. துப்பாக்கியால் சுடப்பட்ட ஆலடி அருணாவும் அவர் நண்பர் பேராசிரியர் பொன்ராஜும் கீழே சரிந்துவிட தனக்கும் அதே நிலைதான் ஏற்பட போகிறது என்று பதறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார் ஆலடி அருணாவின் உதவியாளர். 3 துப்பாக்கினோடனே அவர் நெஞ்சு மேல துப்பாக்கி ஒன்றும் பாஞ்சிட்டு பக்கத்துல 2 துப்பாக்கி வரையும் நீட்டிக்கிட்டு இருக்கான். டக்குனு நீட்டுதான் இம்மா நம்ம அவன் பக்கத்துலன்னா எல்லாத்தையுமே சுட்டுருவாங்க. அவன் குண்டும் ஆளுக்கு அந்த மேல பாஞ்சிட்டு நம்பிக்கையில நான் டக்குனு யுஎஸ் வாங்கிட்டேன், நம்ம காப்பாற்ற முடியாது, நம்ம கை மீறி போயிட்டுன்னு சொல்லி டக்குனு யுஎஸ் வாங்கினேன். யுஎஸ் வாங்கி ரோட்டு கீழ்புறமா பள்ளம் தோட்டக்காடு காடுகள் அதுவழியே இறங்கி ஓட ஆரம்பிச்சேன். என்ன நடக்குன்னு பாத்துக்கிட்டே அப்படியே ஓட ஆரம்பிச்சேன். இவங்க மாறி மாறி அவர் கீழே தள்ளி உடனே மாறி மாறி விட்ட ஆரம்பிச்சாங்க. விட்ட ஆரம்பிச்சோடனே நான் தள்ளி போய் நின்றுட்டு பார்த்து நின்று இவங்க அதுக்கு முன்னே வெட்டி முடிச்சோன்னே அவங்க 2 பேருமே மாறி மாறி கீழே வெட்டினோடனே கீழே விழுந்துட்டாங்க. ஆண்டு வடபுறமாவும் பொருண்டாச்சார் அதில் 10-15 அடிக்கு தென்புறமாவும் போய் டக்குன்னு விழுந்துட்டார். விழுந்து அவர் 2 பேருமே எந்த அசையுமே இல்லை. அந்த நபர் பக்கத்தில் வந்து அவங்கள பார்க்கல. இவங்க பைக் எடுத்து நிறைய வடக்கணி நல்லூர்களுக்கு வந்து கலகமாக பைக்கு போயிட்டு இந்த சவுண்டு கட்டுது. சரி ஆள் பேர் 2 பேரும் 3 பேரும் எக்ஸைட் ஆகிட்டாங்க தப்பிச்சிட்டாங்கன்ட்டு ஒரு பக்கத்தில் வந்து பார்க்கல. அவங்க உடம்புல எந்த வித அசைவுமே இல்லை. சில நிமிடங்களில் எல்லாம் நடந்து முடிந்து விடுகிறது. அங்கெல்லாம் வந்து பார்த்து பல்கு ஓட்டமா ஓடி போய் இந்த மாதிரி ஓர் அங்கே வைத்தியலிங்க ஒரு இருந்தார் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி சம்பந்தம் ஆகி போச்சு, என்னால் காப்பாற்ற முடியலை. அவன் துப்பாக்கி எடுத்து சுட்ட உடனே 3 பேருமே துப்பாக்கி எடுத்து நின்றுட்டோடனே என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. ஆனால் துப்பாக்கி எடுத்துட்டு பிறகு 6 வருஷத்துக்கு மாறி மாறி வெட்டி இது பண்ணிட்டாங்க. நான் வந்து பார்த்தேன், அவன் போன அப்புறம் திரும்பி வந்து பார்க்கல. உடம்பு எந்த அளவு அசைவு இல்லை, உயிர் இருக்க மாதிரி தெரியலை. நீ இருந்தாலும் ஒரு வண்டியை எடுத்து மூவ் பண்ண வா போய் பார்த்து நம்ம முயற்சி பண்ணுவோம் காப்பாற்றுவதற்கு அப்படின்னேன். தரையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆலடி அருணாவையும் பொன்ராஜையும் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கின்றனர். ஆனால் அவர்கள் ஏற்கனவே சம்பவ இடத்திலேயே உயிரை விட்டிருந்தனர். திரும்பி போய் பார்க்கல, உடம்புல உயிர் இல்லைங்கிறது உறுதிப்படுத்திக்கிட்டோம். போலீஸ் ஒரு 10 மணி போலீஸும் வந்துட்டாங்க. பிறகு என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்க.
ஆலடி அருணா மற்றும் அவர் நண்பர் பொன்ராஜ் கொலையில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை கைது செய்தது போலீஸ். பிறகு கேஸ் நடந்தது, ஒன்று மூணு நாலு வருஷம் கேஸ் நடந்தது. என்ன ஐடினா தான் போட்டிருந்தாங்க. நான் கோர்ட்டில் போய் ஏரியாவில் அடையாளம் கட்டி துப்பாக்கியெல்லாம் சுட்டு அறுபது கட்டின மூணு பேரில் அடையாளம் கட்டினேன். அடையாளம் கட்டி அப்புறம் காரணம் இதுதான், காலேஜ் மொட்டி தான் காரணம், எத்திய ராஜா குரூப் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சார்ஜ் சொன்னேன். விசாரணையில் இந்த கொலைகளுக்கு பின்னால் இருந்தவர் எஸ் ஏ ராஜா என்று சந்தேகிக்க அவரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்தது போலீஸ். சட்டம் படித்திருக்கும் ஆலடி அருணா பெரியாரின் சீர்திருத்த கருத்துக்களை கடைபிடித்து வந்தவர். வக்கீலான வக்கீல் வரைக்கும் படிச்சாரு. படிச்சுட்டு எங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் சாதாரணமா எங்களோட வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் நல்லா பழகுவாரு, எல்லாத்தையும் நல்லா பேசுவாரு. அதனால ஊர்ல எல்லாருமே அவரை ஒரு நல்ல ஆளுங்க அளவுல, ஆல்ரெட்டிப்பட்டி காஜியாபுரம் அந்த பகுதியில் உள்ளவங்க அப்புறம் அவர் வந்துட்டா ஒரு நல்ல ஆளுங்க லைன்ல கொண்டு வருவாங்க. அவர்கிட்ட நல்லா எல்லாரும் பழகுவாங்க, நல்லா போவாங்க. அவருக்கு ஒரே கொள்கை வந்து நம்ம ஊர்ல உள்ளவங்கள ஒரு நல்ல நல்ல நம்ம நம்மளை மாதிரி எல்லாம் ஒரு நல்ல அளவுக்கு கொண்டு வரணுங்க எண்ணத்துல காலேஜை கட்டினாரு. அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றினார். எம்ஜிஆர் மறைவுக்கு பின் திமுகவில் இணைந்தவர். திமுக ஆட்சியின் போது அமைச்சராக இருந்து வந்தார். எங்களுடைய தந்தையான திரு ஆலடி அண்ணா அவர்கள் நெல்லை மாவட்டத்திலும் தமிழகத்திலும் இந்தியாவிலுமே அநேக ஒரு அறிமுகமானவர் தான். ஆனால் சிறு வயதிலிருந்தே அவருக்கு வந்து கல்வியின் மேல் தான் அதிக பற்று கொண்டு அவர் வந்து எங்களை படிக்கிறதும் சரி மற்ற இதனாலும் கல்வி என்று யாராவது உதவி என்று வந்துவிட்டால் அவருக்கு வந்து ஒரு அட்மிஷன் வாங்கி தருவதோ ஒரு வழிமுறை காட்டுவதற்கு வந்து மிகவும் ஆர்வத்திலும் முன்னுரிமை அதுக்கு தான் அதிகமாக கொடுப்பாங்க. அதை நாங்கள் பல காலகட்டங்களில் நேரடியாகவும் அனுபவ ரீதியாக நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துக்கணும். சில கருத்து வேறுபாடுகளால் கடைசி காலத்தில் கட்சியிலிருந்து விலகியே இருந்து அவர் தொடங்கி நடத்தி கொண்டிருந்த கல்லூரி பணிகளிலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஆலடி அருணா. அந்த நாளில் தென் மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்கள் நடத்திய இன்னொரு பிரபலம் எஸ் ஏ ராஜா. கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதில் ஏற்பட்ட பிரச்சினை இன்று ஆலடி அருணாவின் கொலையில் முடிந்ததாக ஆலடி அருணாவை நன்கு அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். 2006 ஆண்டு இந்த வழக்கு விசாரணையின் இறுதியில் எஸ் ஏ ராஜா உள்ளிட்ட 6 பேர் விடுதலை செய்யப்படுகின்றனர். கொலையில் ஈடுபட்ட அழகர் பாலமுருகன் ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் ஆயுதம் வைத்திருந்ததாக வேல்துறைக்கு சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட 2009 ஆண்டு ராஜாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்குகிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளை. ஆனால் தீர்ப்பை எதிர்த்து ராஜா செய்த மேல்முறையீட்டில் ராஜாவுக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று அவரை விடுதலை செய்து உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்ற தீர்ப்பில் விடுதலை செய்யப்பட்ட எஸ் ஏ ராஜா சிறிது காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து போனார்.